ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். பள்ளிகள் திறப்பு குறித்து, குறிப்பாக 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு பள்ளிகளை வந்து பொங்கலுக்கு கழித்து திறக்கலாமான்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து கருத்து கேட்பு நடந்துகிட்ருக்கு. அதில் 2வது நாள் இன்று, ஓகேங்களா. இதற்கான முடிவெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் வந்து நமக்கு வந்து விரைவில் பள்ளிகளை திறக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவை வந்து விரைவில் நம்மளுடைய தமிழக முதல்வர் அறிவிக்க இருக்கார். இதில் வந்து 11வது வகுப்பு மாணவர்களை பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ 10th and 12th மட்டும்தான் இந்த வருஷம் பப்ளிக் இருக்கிறதுக்கான சான்சஸ் கிட்டத்தட்ட வந்து உறுதியாகிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தியேட்டர்ஸ் வந்து 100% சீட்டை வந்து இருக்கை வந்து கன்ஃபார்ம் பண்ணி ஒரு அறிக்கை விட்டாங்க. பட் அதற்கு வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து வந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் வந்து கேஸும் போயிட்டுருக்கு. பட் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. மேக்ஸிமம் வந்து 100% அந்த அனுமதி கொடுத்த அந்த அறிவிப்பை வந்து திரும்ப பெறுவாங்க அப்படிங்கிறதான் எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம பள்ளிகளை திறக்குமா அப்படிங்கிறதும் ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், ஓகேங்களா. ஸோ பள்ளிகளை திறப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத இன்னும் ஓரிரு நாட்களில் நமக்கு வந்து நம்மளுடைய சிஎம் வந்து அறிவிச்சிருவார். இன்றோட அந்த கருத்து கேட்பு கூட்டங்கள் வந்து நிறைவடையுது, ஓகேங்களா. இதெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் ஸ்கூல் ரீஓப்பன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ 1 or 2 days வெயிட் பண்ணி பார்ப்போம்.